அனைவருக்கும் காலை வணக்கம். இன்னைக்கு நம்ம கான்செப்ட் பார்க்க போகிறது, உங்களுக்கு தெரிந்த விஷயங்களை தெரியாத ஒருவருக்கு சொல்லி கொடுக்கும் பொழுது 100 விதமான திறமைகளை நீங்கள் பெறுவீங்க. எப்படி 100 விதமான அனுபவங்களை பெறுவீங்க? ஒருத்தருக்கு புரியல தெரியலனா அவங்களுக்கு நீங்கள் சொல்லி கொடுக்கும் விதத்தால் உங்களுக்கு தோன்றும் திறமைகள், அனுபவங்கள் நிறையா. எத்தனை பேர் வந்தாலும், 100 பேர் வந்தாலும் கூட அவங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சொல்லி கொடுக்குறதுக்கு உண்டான திறமைகள் திறன்கள் தன்னைத்தானாக வளரும். புரியாத ஒருத்தர் இருக்கிறாரு, அவருக்கு என்ன சொன்னாலும் புரியலைங்கும் போது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்லி கொடுக்கும்போது அப்படியே எல்லாமே புரிஞ்சுக்குவாங்க. அவருக்கு எப்படி சொல்லி கொடுத்தா அவருக்கு புரியும் என்னங்கிறத சிஸ்டமேட்டிக்காக அவங்க நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. இது உண்மையான விஷயம். எப்பவுமே தமக்கு தெரிஞ்சதை தன்னுக்குள்ளே வச்சு அடக்கிக்கிட்டு கூடாது. இது வந்து டீச்சர்ஸ்க்கெல்லாம் நிறைய பேர் தெரியும். ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லுவாங்க, நிறையா எல்லா பசங்களும் 100-200 பேர் இருப்பாங்க. 200 பேத்துக்கும் எப்படி அவங்க டவுட் கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த கிளியரன்ஸ் கொடுப்பாங்க. இது ஒரு எடுத்துக்காட்டு. எல்லாருமே அப்படித்தான், நமக்கு தானே தெரியுது. யாருக்கும் தெரிய வேண்டாம், விட்டுட்டு போகலான்னு விட்டிங்கன்னா உங்களுக்கு இருக்கிற திறமை அந்த ஒரு திறமை அப்படியே இருக்குது. நீங்கள் ஒவ்வொருத்தையும் சொல்ல சொல்ல உங்களோட திறமைகள் அனுபவங்கள் ரொம்ப வளரும். அது மட்டும் கிடையாதுங்க, அதாவது உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் புரியலன்னு வச்சுக்கோங்க. ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு புரியலைனா, உங்களுக்கே புரியலைனா ஒருத்தருக்கு சொல்லி கொடுக்குற மூலிமா அனுபவம் பெற்றிருப்பீங்க தெரியுமா? அந்த திறமைகள், அனுபவமான திறமைகள் எந்த ஒரு விஷயத்தையுமே அப்சர்வ் பண்ண வைக்கும். எடுத்து பார்ப்பீங்க, ஓ இது பிடிக்குதா இப்படிக்குதான்னு. அதையவே நீங்கள் புரிஞ்சு படிச்சிங்கன்னா உங்களுக்குள்ளே அர்த்தம் கிடைக்கி சரிங்களா? வேறு யாருக்கிட்டும் கேட்க தேவையில்லை. ஒரு கொஸ்டின் ஒரு பதில் எடுத்து அதை ஒரு டைம் 2 டைம் 3 டைம் படிச்சிங்கன்னா உங்களுக்கு இருக்கிற திறமைகள் அப்படியே வரும் சரிங்களா? உங்களுக்கு இருக்கிற திறமைகள் தன்னைத்தானாக வெளிப்படும் சரிங்களா? எவ்வளோ ஒரு விஷயம் பெரிய விஷயமாக இருந்தாலும் சரிங்க, எனக்கு புரியலைங்கிற ஒரு விஷயத்துக்கே இருக்காது. இது என்னென்னா ஒரு புரியாத ஒருத்தர் இருக்கிறாருங்க, அவருக்கு சொல்லி கொடுப்பதன் மூலமாக ஒன்றுமே தெரியாதுக்கிறாங்க, அவங்கள கிளியரன்ஸ் படுத்துகிற மூலியமாக நீங்கள் கற்றுக்கக்கூடிய அனுபவம் எவ்வளவு பெரிய அனுபவம் பார்த்தீங்களா? இந்த அனுபவம் எப்படி கிடைக்கும்? ஒருத்தருக்கு சொல்லி கொடுக்குறனால கிடைக்கும். உங்களுக்கு தெரிந்ததை அப்படியே வைத்து கொள்ளாமல் தெரிந்ததை சொல்லி கொடுப்பீங்க. அவங்களுக்கு புரியல நியாயத்தை டவுட் கேட்டால் அதுக்கு கிளியரன்ஸ் பண்ணி கொடுத்தீங்கனாவே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளவோ நல்லதாக நடக்குன்னு, பயங்கரமான நல்லது இருக்குது. சொன்னது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஏன்னா உண்மையான விஷயங்க, சாத்தியமான விஷயம், கண்டிப்பாக இது எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கள். சின்ன பசங்க முக பெரிய வரைக்கும் ஃபாலோ பண்ணுங்கள். நான் 4வது படிக்கிறேன், 5வது படிக்கிறேன், எனக்கு தெரியல அப்படின்னு சின்ன குழந்தைகளால் இருப்பாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சதை தெரியாதவங்களுக்கு சொல்லி கொடுக்க சொல்லுங்கள். அவங்க வந்து பயங்கரமான பெருசாகும் போது மிகப்பெரிய திறமையான ஆளாக வருவான். சின்ன குழந்தைங்க மோக்கன்னு பெரியங்க, ஏன்னா பெரியவங்களாக இருக்கிறாங்களே சொல்லி கொடுக்கலாமா அப்படின்னு கூட ஒரு சிலர் சின்ன குழந்தைங்க நினைப்பாங்க. அது ஒரு சிலர் ஒரு வயசான பாட்டி இருப்பாங்க, அப்புறம் வயசானவங்க இருப்பாங்க, ஒன்றும் தெரியாமல் இருப்பாங்க, எழுத்து தெரியாமல் இருப்பாங்க. அவங்களுக்கு சொல்லித்தரலாம், சின்ன சின்ன குழந்தைகளெலாம் சொல்லி கொடுக்கும்பொழுது அவங்க திறமையாகி மிகப்பெரிய பெருசாக பயங்கரமான திறமையான வளர்க்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா? நான் சொன்னது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நன்றி.